அனுசரணை வழங்கியோர். Making moments special. Most value for money from KFC. கணக்கில் வெற்றிகள் தரும் அனைவருக்கும் வெற்றி நிச்சயம். சுபிரி தன சம்பத் அபிவிருத்தி லோத்தர். ஹாப்பி ஹாப்பி மேரி மேரி கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லணும். இன்னைக்கு வந்து கிறிஸ்மஸ் நாள் அவங்க எல்லாரும் சந்திச்சிருக்கல, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த நாளில் வந்து நம்ம நிறைய விஷயங்கள் ஞாபகம் வரும். கிறிஸ்மஸ்னால் முதல்ல எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது வந்து சாண்டா தான் எல்லாருக்கும் ஞாபகம் வருவார். ஆனால் சாண்டானா வந்து மற்றவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கற்பனை கதாபாத்திரம் மட்டும்தான். கிறிஸ்மஸ்னால் உண்மையாக நமக்கு ஞாபகம் வர வேண்டியது ஜீசஸ் தான். கிறிஸ்மஸ்னால் முதல்ல ஞாபகம் வரும். ஸோ கிறிஸ்மஸோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து ஜீசஸ் வந்து தன்னுடைய மக்களுக்காக சாதாரண மனுஷனாக வந்து உயிர் பெற்று வந்தார் அப்படின்றது தான் உண்மையான ஒரு தகவல். கிறிஸ்மஸ்னால் எப்பவுமே ஞாபகம் வர வேண்டியது அதுதான். அதை விட ரொம்ப முக்கியம், அவர் மற்றவங்களுக்காக தன்னோட உயிரையே பணைய வச்சு தன்னோட உயிரையே கொடுக்கறதுக்காக தான் வந்தார். ஸோ மற்றவங்களுக்கு நம்ம என்ன விஷயம் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் கிறிஸ்மஸோட மையப்பொருள் அப்படின்னு சொல்லலாம். இந்த கிறிஸ்மஸோட மையப்பொருள் வந்து காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிக்கிட்டே வந்துருச்சு. ஆனால் அதையும் தாண்டி வந்து ஒரு சில இடங்களில் வந்து நிறைய பேர் வந்து அதை இன்னும் ஞாபகப்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது கிறிஸ்மஸ்னால் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது செலிப்ரேஷன்றது முக்கியம் தான் இல்லையா? செலிப்ரேஷன்றது எப்பயுமே முக்கியம் தான். ஸோ பரிசுகள் அப்படின்னா கிறிஸ்மஸ்னால் ஞாபகம் வர தப்பு கிடையாது. அந்த பரிசுகள் வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்காக ஞாபகம் வரும், நமக்கு பரிசு அப்படின்றது ஞாபகம் வரக்கூடாது. ஸோ ஏழை குழந்தைகள் இருப்பாங்க, பரிசு கூட கிறிஸ்மஸ் அன்றைக்கி கூட நல்ல ட்ரெஸ் கொடுத்த முடியாதவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு கொடுக்குறது கிஃப்ட்ஸ் கொடுக்குறது அந்த மாதிரி விஷயங்கள் தான் கிறிஸ்மஸ்லாம் நமக்கு முதல்ல ஞாபகம் வரணும். அப்படி ஒரு விஷயம் என்னென்னா வந்து இந்த ஸ்பெஷல் டேஸில் வந்து நீங்கள் சர்ச்சஸ்க்கு போவீங்க, உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸஸ் போட்டுட்டு போவீங்க, போர்வெல் நிறைய பேர் பார்க்கும்போது நிறைய பேருக்கு வந்து பயங்கர சந்தோஷமாக வந்து விஷ் பண்ணிட்டு இருப்பீங்க. அடுத்து இந்த தொடர்ந்துருக்கு ரெண்டு மூணு நாட்களுக்கு அடுத்து புது வருஷமும் உங்களுக்கு கிறிஸ்மஸ் சந்தோஷத்தோடையே வரப்போகுது. ஸோ அப்படின்ற சந்தோஷத்தில் இருப்பீங்க இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது என்னென்ன விஷயங்கள் வீட்டில் செய்வாங்க? ரொம்ப முக்கியமாக வந்து நிறைய ஸ்வீட்ஸ் ஐட்டம் செய்வாங்க, புது ட்ரெஸ்ஸஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி. அது மட்டுமே இல்லாமல் அந்த புது ட்ரெஸ்ஸஸ் போட்டுட்டு இருக்கும்போதும் சரி, அந்த வீட்டில் ஸ்வீட் ஐட்டம் செய்யும்போதும் சரி, ஒரு விஷயம் காதில் ஓடிக்கிட்டே இருக்கும். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து கிறிஸ்மஸ் சாங்ஸ். ஒரு சில பாடல்கள் வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து காதில் ஒழிச்சிக்கிட்டே இருக்கும். நம்ம வந்து சின்ன வயசுலேருந்து பெரிய வயசு வரைக்கும் என் வயசான காலத்தில் கூட நிறைய பேர் இன்னும் ஒரு சில பாடல்கள் கேட்டுட்ருப்பாங்க. அப்படி இருக்கும்போது கிறிஸ்மஸ்னோட முதல்ல ஞாபகம் வர்ற பாடல்கள் சில இருக்கு இல்லையா? ஸோ அதில் ஒரு சில பாடல்களோடு உங்களை சந்திக்கிறது தான் இன்றைக்கி நான் வந்துருக்கேன். ஆரம்பமே ரொம்ப பேசுகிறேன்னு நினைக்கிறேன். முதலாவது பாடலை பார்த்துடலாம். முதலாவது பாட்டு என்ன அப்படின்னு சொல்லணும்னா பெத்லகேம் ஊரோரோம் அப்படின்ற பாட்டு. சிலர் வந்து பெத்லகேம் ஊராம்னு கூட இந்த பாட்டை பாடுவாங்க. அது ஒரிஜினல் ரொம்ப ஓல்டு வேர்ஷன்னு சொல்லலாம். அந்த ஓல்டு வேர்ஷன் நம்ம தேடி தேடி பார்த்து கிடைக்கல, உண்மை அதுதான். ஸோ வந்து நாங்கள் ரீசெண்டாக இருக்கிற ஒரு புது வேர்ஷன் தான் பெத்லகேம் ஊரோரோம் அப்படின்ற பாட்டு. அர்சுக்யா அப்படின்றவங்க தான் அந்த பாட்டை பாடியிருக்காங்க. ஸோ வந்து ரொம்ப அழகாக க்யூட்டான வயசில் பாடிருக்காங்க. ஒரு காயாரில் உள்ள சாங் தான். ரொஷான் வின்சென்ட் அப்படின்றவர் தான் வந்து இந்த பாட்டை ரீமாஸ்டர் பண்ணி கம்போஸ் பண்ணியிருக்காரு. ஒரிஜினல் வேர்ஷன் கம்போஸ் பண்ணுவார் யாருன்றது எங்களால் கண்டுபிடிக்க முடியலை. பட் இருந்தாலும் வந்து கிறிஸ்மஸ் டைமில் வந்து இந்த பாட்டை கேட்கும்போது நீங்கள் ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஒன்று பக்திமயமான மூடுக்கு போவீங்க, நல்ல ஒரு ஜாலியான மூடுக்கு போவீங்க அப்படின்னு சொல்லலாம். முதலாவதாகவே வருது பெத்லகேம் ஊரோரம் அப்படின்ற பாட்டு, பார்த்துட்டு வாங்க.
ஓகே, ரொம்ப அழகாக ஸ்வீட்டான ஒரு பாட்டை தான் பார்த்துட்டு வந்தோம். ஸோ இந்த பாட்டு ஒரு நல்ல ஒரு உங்களுக்கு நல்ல ஒரு ஃபீலை கொடுக்கக்கூடிய ஒரு பாட்டு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற பாட்டை பற்றி வந்து பெருசாக டீட்டெயில்ஸ் எதுவுமே கிடையாது. இந்த பாட்டை பாடினவங்க ஒரிஜினலாக பாடினவங்க யார் அப்படின்றது தெரியலை. போட போகிற வெர்ஷனை பாடினவங்க யாருன்னு தெரியல. அவங்களுடைய பெயர் கூட எங்கேயுமே பதிவு பண்ணல. ஸோ ரிச்சர்ட் விஜய் அப்படின்றவர் தான் வந்து வரிகள் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. பட் இந்த பாட்டை பற்றி என்ன டீட்டெயில்ஸ் எதுவுமே தெரில அப்படின்றீங்கன்போது, ஆனால் பாட்டுக்கு வந்து முகவரி தேவையே இல்லை. அந்தளவுக்கு கிறிஸ்மஸ்னால் முதல்ல வந்து எல்லாருக்குமே ஞாபகம் வர பாட்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ வந்து கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுறவங்க மட்டுமே கிடையாது, இப்போ கிறிஸ்மஸ் உலகத்தில் எல்லாரும் செலிப்ரேட் பண்ணுறோம். அதை தாண்டி எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பாட்டு அப்படின்னு சொல்லலாம். பிறந்தார் பிறந்தார் கிறிஸ்து பிறந்தார், அந்த பாட்டோட டியூனே ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். பிறந்தார் பிறந்தார் கிறிஸ்து பிறந்தார், இந்த டியூன் எங்கேயோ கேட்டிருக்கோமே. எஸ், ஜிங்கிள் பேல்ஸ் ஜிங்கிள் பேல்ஸ், எஸ் அந்த பாட்டு தான். அந்த பாட்டோட தமிழ் வெர்ஷன் தான் இது. ஸோ வந்து ரொம்ப ஒரு அருமையான பாட்டு. அப்பாடா கேப்பில் வந்து பேரே சொல்லிட்டாருப்பா அப்படின்றீங்களா? எஸ். ஸோ வந்து ஒரு அழகான ஒரு ஸ்வீட்டான பாட்டு. இந்த பாட்டில் வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க, ஒரு சில லிரிக்ஸை வந்து நம்ம வந்து புரிஞ்சிக்கும் போது வந்து பாட்டோட ஆழம் என்ன சொல்ல வராங்கன்றது நமக்கு புரியும் இல்லையா? அது இந்த பாட்டை கேட்கும்போது நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்லலாம். வந்து ஒரு சில கிறிஸ்மஸ் சாங்ஸ் வந்து நிறைய பேர் அப்படியே ஜாலியாக பாடிட்டு போயிடுவாங்க, அதோட மீனிங்ஸ் நிறைய பேருக்கு தெரியாது. இந்த பாட்டு வந்து கிட்டத்தட்ட 30-40 வருஷத்துக்கு மேலாகவே இருக்குது, 30-40 வருஷத்துக்கு கூட. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து இந்த பாட்டை எழுதும்போது வந்து ரொம்ப ஆழமாக தான் எழுதியிருப்பாங்க இல்லையா? ஐயோ, கிறிஸ்மஸ் உருவாகின காலத்துலேருந்து பாட்டு இருக்குன்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப ஒரு பழைய பாட்டு தான். பட் விஷுவல்ஸ் எல்லாம் கொஞ்சம் வந்து புதுசாக நமக்காக பண்ணியிருக்காங்க, நம்ம உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும் இல்லை, இல்லை நீங்கள் இப்படி தான் பார்க்கணும். ஸோ அதனால் வந்து பாட்டை ரொம்ப அழகாகவே செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த பாட்டு உங்கள் எல்லாருக்காகவே வந்து டீட்டெயில்ஸ் தெரிலனாலும் இந்த பாட்டை பற்றி தனியாக சொல்கிறது தேவையில்ல, பாட்டு வந்து பார்த்துட்டு. ஓகே, ரொம்ப க்யூட்டான ஒரு அழகான பாட்டை பார்த்துருந்து இப்போ நம்ம பார்க்க போகிற பாட்டு வந்து கொஞ்சம் ரீசெண்டாக ட்ரெண்டாக இருக்கிற பாட்டு அப்படின்னு சொல்லி, ரீசெண்டான இந்த வருஷம் வந்த பாட்டு, ஆனால் கொஞ்சம் அதுக்கு முன்னாடி தான். பட் இருந்தாலும் இந்த பாட்டு வந்து ஒரு மாதிரி நல்ல ஒரு பாட்டுன்னு சொல்லலாம். யூத்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச பாட்டு. சர்ச்சில் இருக்க அந்த யூத்ஸ்ன்னு இருப்பாங்க இல்லையா, ஸோ வந்து இளைஞர் வட்டாரங்கள்லாம் சேர்ந்து ஒரு கேங்கு மாதிரி இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச பாட்டு அப்படின்னு சொல்லலாம்.
மென் ஃப்ரெண்ட்ஸ் ஜனி அப்படின்றவர், ஜானியா ஜெனி அந்தல, அவர் தான் வந்து இந்த பாட்டை கம்போஸ் பண்ணியிருக்காரு. அவர் தான் மேல் வாய்ஸையும் கொடுத்துருக்காரு. ஸோ வந்து அப்படி ஒரு பாட்டுன்னு சொல்லலாம். என்ன பாட்டுன்னு சொல்லுங்கப்பா, வித்யாலட்சுமியும் கூட சேர்ந்து பாடியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது பாட்டு பேரை சொல்லுங்க அப்படின்போது நான் அழகாக சொல்லுறேன், கொட்டும் பணியில் குளிர்நிலா மண்ணில் வந்த பாலகனே அப்படின்ற பாட்டு. ஸோ கோட்டு சூட்டெல்லாம் போட்டு டீசெண்டாக உட்காந்துருக்கனால நம்ம ஆடலை. மற்றபடி வந்து பாட்டு ரொம்ப நல்ல ஒரு ஜாலியான எனர்ஜியான ஒரு பாட்டுன்னு சொல்லலாம். இந்த பாட்டு கிறிஸ்மஸ்னால் ரீசெண்டாக எல்லாருக்கும் ஞாபகம் வர ஆரம்பிச்சு, இன்னும் 10 வருஷம் கழிச்சு வந்து நான் சொல்லலை இல்லை, பிறந்தார் கிறிஸ்து பிறந்தார் அந்த மாதிரி வந்து இந்த பாட்டு இன்னும் ஒரு 10 வருஷத்தில் ஆகிடும். ஸோ அந்தளவுக்கு வந்து எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச ஒரு பாட்டு அப்படின்னு சொல்லலாம். புதுப்பாட்டாக இருந்தாலும் வந்து அது ஒரு நல்ல ஒரு வைபு கொடுக்கக்கூடிய பாட்டு, நல்ல ஒரு ஃபீலையும் கொடுக்கக்கூடிய பாட்டு. பக்தி பாடல்கள் அப்படின்னாலே வந்து ரொம்ப சோகமாக சாஃப்டாகவே இருக்கணும் யார் சொன்னால். கிறிஸ்மஸ்னால் வந்து ஜாலியான ஒரு ஃபெஸ்டிவல் இல்லையா. ஸோ வந்து நம்ம எல்லாருக்காகவும் ஒரு சேவியர் ஒருத்தர் பிறக்கிறாரு அப்படின்றது வந்து அது நம்ம இன்னும் வந்து ரொம்ப சந்தோஷமாக தான் கொண்டாடணும். ஸோ அந்த சந்தோஷத்தை கொண்டாடுற மாதிரி தான் இந்த பாட்டு இருக்குது. சூப்பரான ஒரு பாட்டு, கொட்டும் பணியில் குளிர்நிலா, பார்த்துருவாங்க. கொட்டும் பணியில் குளிர்நிலா மண்ணில் வந்த பலகனி துணி தொட்டு தழுவே அணுக்க என் உள்ளம் நெகிடுதே. ஓகே, நல்ல ஒரு
ஜாலியான ஒரு பாட்டுன்னு சொல்லலாம். ஸோ ஜாலியான பாட்டாக இருந்தாலும் அந்த பக்தியாக அதில் எந்த குறைச்சலுமே கிடையாது. ஏன்னா யங்ஸ்டர்ஸ் வந்து பக்தின்றதுக்காக வெறும் பக்தியாக மட்டுமே பாட்டு போட்டிருந்தா வந்து அப்படியே தூங்கிடுவாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் எனர்ஜியான பாட்டும் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. சரி ஓகே, அப்படி இருக்கும்போது வந்து இப்போ வர்ற பாட்டு வந்து பயங்கர ட்ரெடிஷ்னலான சாங் தான். எந்த அளவுக்கு ட்ரெடிஷ்னல்னா, பாட்டு வரிகள் யார் எழுதியிருக்கா அப்படின்னு தேடும்போது ட்ரெடிஷ்னல் அப்படின்னு போட்டு வச்சுருக்காங்க. அந்த அளவுக்கு ட்ரெடிஷ்னலான பாட்டு, ஏன்னா வரிகள் வந்து யாருன்னு யாருக்குமே தெரில. ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஒரு பழைய பாட்டு தான். பட் விஷுவல்ஸ் புதுசு தான், பயப்படாதீங்க. ஏன்னா பாடி இருக்கவங்க வந்து ஒரு யங்ஸ்டர் ஒருத்தவங்க தான் பாடியிருக்காங்க. யாழினி அப்படின்றவங்க தான் பாட்டு பாடியிருக்காங்க. இம்மானுவேல் ராஜேஷ்ன்றவர் தான் வந்து இந்த பாட்டுக்கு வந்து மியூசிக் கொடுத்துருக்காங்க. அதாவது டியூனெல்லாம் இல்லை, டியூன் ஒரிஜினல் டியூனு, அது வேறு பழைய டியூனு. ஸோ ஒரிஜினல் டியூன் தான் இது. ஸோ அதனால் வந்து டியூனெல்லாம் கிடையாது, மியூசிக்னு சொன்ன வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ வந்து அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வந்து புதுவிதமான ஒரு மியூசிக் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப ஒரு இந்த பாட்டும் வந்து என்ன சொல்கிறது, ஒரு சட்டலான ஒரு டெம்போவிலே போகும். நீங்கள் தலையை ஆட்டி ஆட்டி ரசிக்கக்கூடிய மாதிரி தான் போகும். பெத்தலையில் பிறந்தவர் பாட்டு தெரியாமல் கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுறவங்க யாருமே இருக்க முடியாது. மேபி நீங்கள் போன வருஷத்துலேருந்து செலிப்ரேட் பண்ண ஆரம்பிக்கிங்கன்னா மேபி உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். இந்த வருஷம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒரு க்யூட்டான ஒரு அழகான ஒரு ஸ்வீட்டான ஒரு பாட்டுன்னு சொல்லலாம். ஸோ கிறிஸ்மஸ்க்குனாலே எழுதி வச்ச பாட்டு பாட்டு வந்து பார்த்துக்கலாம். பண்ணி
சூப்பரான ஒரு பாட்டை தான் பார்த்துட்டு வந்தோம். நம்ம இப்போ பார்க்க போகிற பாட்டு வந்து நள்ளிரவில் வந்து உதித்த விண்ணின் ஜோதி அப்படின்ற பாட்டு. ரொம்ப அழகான ஒரு பாட்டுன்னு சொல்லலாம். ஆனால் இது ஒரு மெலடி சாங், இவ்வளோ நேரம் வந்து அந்த வைப் மோட்லாம் இருக்காது. இது கொஞ்சம் கொஞ்சம் டிவோஷனல் மூடுக்கு போகும், ஆனால் போர் அடிக்காத ஒரு பாட்டு தான். ஏன்னா ஒரு டிவோஷனல் மூடுக்கு நம்ம கனெக்ட் ஆகிட்டோம் எதுவுமே போர் அடிக்காதுல்ல அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு தான் இந்த பாட்டு. ஸோ இந்த பாட்டு வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஏன்னா தெரியாதவங்க ரொம்ப கம்மி தான். எல்லாருக்குமே தெரிஞ்ச பாட்டாக இருக்கும். இந்த பாட்டு பாடியிருக்கிறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து கிருபாவதி டேனியல் அவங்க வந்து இந்த பாட்டை பாடியிருக்காங்க. அது மட்டுமே இல்லாமல் ரமேஷ் தேவராஜ் அவர் தான் வந்து வரிகளையும் எழுதி டியூனையும் கொடுத்துருக்காரு. அதாவது அந்த பாட்டோட டியூன் இருக்கு இல்லையா, அது அவர் தான் கொடுத்துருக்காரு. இவான் தேவராஜ் தான் கம்போஸ் பண்ணியிருக்காரு. டியூன் ஒருத்தர், கம்போசிங் அதாவது மியூசிக் அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணுவது வேறு ஒருத்தர். ஸோ இந்த பாட்டு பிடிக்காது அவங்க யாருமே இருக்க முடியாது. ஆனால் ஒரு சாஃப்டான ஒரு மெலடி சாங்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ பாட்டு வருது, நள்ளிரவில் வந்து பின்னின் ஜோதியை பார்த்துட்டு வாங்க. நள்ளிரவில் வந்துதி
சூப்பரான சாங்ஸோட இன்றைக்கி உங்கள் எல்லோரையும் வந்து சந்தித்தேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வந்து எல்லா காலத்தையும் நம்ம பாடல்கள் தான் கொடுத்துட்ருக்கோம். இருந்தாலும் கிறிஸ்மஸ்க்காக பாடல்கள் செய்யும்போது ரொம்ப ஸ்பெஷலாக ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் ஆகுது. உங்கள் எல்லாருக்கும் ஒரு நல்ல விஷயத்தோட கொண்டு வந்து எல்லா பாடல்களையும் சேர்த்தேன் அப்படின்னு நினைக்கும்போது ஏன் அவ்வளோ ஸ்பெஷலாக ஃபீல் ஆகுதுன்னா, கிறிஸ்மஸ்னால் நிறைய பேர் வந்து சாண்டா, அப்புறம் வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ அது மாதிரி தான் நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க. ஒரிஜினல் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. அது என்னென்னு சொன்னால் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்த மக்களை வந்து கஷ்டத்துலேருந்து காப்பாற்றுறதுக்காக கடவுள் சாதாரண மனுஷனை உதிச்சு ஸோ அவங்கள வந்து அதுலேருந்து மீட்டு எடுக்கிறதுக்காக தான் கஷ்டப்பட்டாரு அப்படின்றது தான் கிறிஸ்மஸோட மாறலை. ஸோ நிறைய பேர் அதை மாற்றிட்டு வந்து நமக்கு கிஃப்ட்ஸு, நமக்கு ட்ரெஸ்ஸு, நமக்கு ஸ்வீட்ஸு, நமக்கு சாப்பாடு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கரெக்டு, ஆனால் அது கொஞ்சம் ஆப்போசிட்டாக சொல்லணும். மற்றவங்களுக்கு ட்ரெஸ்ஸு, மற்றவங்களுக்கு சாப்பாடு, மற்றவங்களுக்கு கிஃப்ட்ஸு, மற்றவங்களுக்கு ட்ரெஸ்ஸு, மற்றவங்களுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றது தான் கிறிஸ்மஸ்ன்றது ஞாபகம் வச்சுக்கிட்டு மறுபடியும் அவங்க எல்லாருக்கும் வந்து மேரி 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 கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு மறுபடியும் உங்களை வந்து இதே மாதிரி ஸ்பெஷலாக நம்ம சந்திச்சாலே ஸ்பெஷல் தான், இருந்தாலும் ஸ்பெஷலாக அவங்களை வந்து சந்திப்பின்ற நம்பிக்கையில் கிளம்புறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்றும் இன்றும் என்றும் நான் உங்கள் திவாகர். டாடா, பை பாய். அனுசரணை வழங்கிய மேக்கிங் மூமென்ட் ஸ்பெஷல் மோஸ்ட் வேல்யூ ஃபார் மணி ஃப்ரம் KFC. கணக்கில் வெற்றிகள் தரும் அனைவருக்கும் வெற்றி நிச்சயம். சுபிரி தன சம்பத் அபிவிருத்தி லோத்தர்.